வணக்கம், நான் உங்க சரணன் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம என்ன அட்டாக் பண்றோம் இல்லை நம்ம கைவிடி வந்து சும்மா அப்படி தட்டுறப்ப, நம்ம தட்டுறப்ப ரிஸ்ட் லாக் போட்டாங்க. நிறைய விதமா இருக்கு, ஆனால் பேசிக் 8 விதம் தான் இருக்கு, நிறைய விதம் இருக்கு. தட்டுறப்ப இங்க வந்து யாரா இருக்காங்க, நம்ம இப்படி தட்டுறோம் அப்படின்னா தட்டுறப்ப இந்த ரிஸ்ட் லாக் பண்றாங்க. இந்த டிப்பை பிடிச்சி இந்த காடியை க்ளோஸ் பண்ணி டிப்பை இப்படி ஃபுல்லாக இறுக்கி பிடிச்சிட்டாங்க. இறுக்கி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால மூவ்மெண்ட் பண்ண முடியுது. அப்போ இந்த ரிஸ்ட் இப்படி உடச்சி நம்மளோட ரிஸ்ட்டை உடைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அந்த செகண்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி போகிறாங்க, இப்படி பிடிச்சி ரிஸ்ட் லாக் இப்படி பண்ணுறாங்கன்னா எப்படி டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இந்த ஹார்ம் ஷோல்டர் தான் நம்மளது இந்த இடத்துல பெண்டாக இருந்தனால, இந்த எல்போ அப்படி பெண்டாக இருந்தனால, இந்த ரிஸ்ட்டு உடையிறதுனால நம்மளுக்கு இங்கே வந்து வலி இருந்தனால நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மல்லு கட்டாமல் இந்த எல்போவில் தட்டுறோம். இந்த எல்போவில் இப்படி ஃபாஸ்ட்டாக தட்டினோம் அப்படின்னா நம்ம பாடியோடு சேர்த்து ரொட்டைன் ஆகும், சரிங்களா? அப்படி ரொட்டைன் ஆகிறப்ப நம்ம வந்து நம்ம எல்போ ஷோல்டர் இப்படி வந்துடும், இங்கே கிரெயின் ஷாட் அடிக்கணும், சரிங்களா? இங்கே கிரெயின் ஷாட் அவங்களுக்கு அடித்தோம் அப்படின்னா அன்கான்சியஸ் கேர் ஆகிடுவாங்க. கேர் ஆகிட்டாங்க அப்படின்னா கையை லூஸாக விட்டுருவாங்க. கையை அப்படியே இங்கேருந்து இப்படி ரொட்டேட் பண்ணி பிடிப்போம். பிடிச்சி ஒன்று மண்டே லம்போட கார்னர், சரிங்களா, இந்த பீஸில் அடிக்கணும். இது வெயின் போகிற முக்கியமான வெயின் போகிற இடம், அடித்தா சீக்கிரமாக மயக்கம் வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த சின்னோட பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் அடித்தோம் அப்படின்னா கை கால் இழுத்துட்டு போத்துன்னு கீழே வந்துடுவாங்க, சரிங்களா?